வணக்கம் சிட்டிலீஸ் ஆப்ஸஸ் முதல்ல நம்ம காதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் காது இது வெளி பாகம் இது நடுபாகம் இது உள்பாகம் பாகத்தில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அது ஆட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோம் அதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று அக்யூட் ஆட்டைட்டிஸ் மீடியாவும் இன்னொன்று க்ரானிக் ஆட்டைட்டிஸ் மீடியா அக்யூட்னா அதோட டியூரேஷன் ரொம்ப கம்மி கொஞ்சம் நாளில் வருது க்ரானிக் ஆட்டைட்டிஸ் மீடியானால் பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்டு செவியோட கம்ப்ளைண்ட்டு மாதமாக இருக்குது மூணு மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா குரானிக் ஆட்டைடிஸ் மீடியா இந்த இன்ஃபெக் நடுபாகத்தில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அங்கேருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வ வரலாம் விளைவுகள் வரலாம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸு இங்கே இருந்து முதல்ல பின்னாடி மேஸ்ட்ராய்டு சிஸ்டத்தில் ஸ்ப்ரெட் ஆகும் இது மேஸ்ட்ராய்டுனால் காதுக்கு இந்த இந்த நடுபாகத்துக்கு ஜஸ்ட்டு பின்னாடி ஒரு ஏர் செல் சிஸ்டம் இருக்குது அதுதான் மேஸ்ட்ராய்டு முதல்ல அங்கே ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுதான் காது இங்கேருந்து நேராக உள்ளே போனால் ஏட்ரம் வரும் இதுக்கு பின்னாடி தான் மேஸ்ட்ராய்டு அது தான் நான் கம்ப்யூட்டரில் காட்டினேன் மேஸ்ட்ராய்டு ஏர்செல் சிஸ்டம் அப்போ ஏட்ரமுக்கு இருந்து பின்னாடியிலிருந்து இன்ஃபெக்ஷன் மொ முதல்ல இங்கே வந்துடும் மேஸ்ட்ராய்டில் வந்துடும் இங்கேருந்து உள்ளே போனால் அது பிரெயினுக்கு போகலாம் அங்கேருந்து வெளியில் வந்தால் அது கழுத்தில் வரலாம் இல்லாட்டி ஃபேஸில் போனால் இப்போ என்ன ஆகும் இந்த மேஸ்ட்ராய்ட் டிப்பு இந்த பக்கம் அங்கே பிரேக் ஆகிரும் பிரேக் ஆகி இருந்து பஸ்ஸு எல்லாம் சீல் எல்லாம் வெளியில் வந்து கீழே நேராக வந்து இந்த பக்கம் வரும் அங்கே மேஸ்ட்ராய்டிலிருந்து நேராக இந்த பக்கம் சீல் வரலாம் பஸ்ஸு வரலாம் இங்கே வந்தால் அதுக்கு சிட்டிலீஸ் ஆப்ஸஸ்னு சொல்லுவோம் இப்போது பேஷண்டோடய கம்ப்ளைன் என்ன அவங்க சொல்லுவாங்க புகார்கள் புகார்கள் என்னான்னு சொல்லணுன்னா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நாளாக காதில் இருந்து சீல் வந்துகிட்டே இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாளாக இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்வெல்லிங் மாதிரி இருக்குது அந்த கொஞ்சம் அது கூட கொஞ்சம் வலி கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க காய்ச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க பேஷண்டை பார்க்கும்போது காது எல்லாம் பஸ் சீலெல்லாம் உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் காதுக்குள்ளே கேமரா போட்டு பார்க்கும்போது ஒரு தொலை இருக்கும் அங்கேருந்து உள்ளே இருந்து பஸ் வந்துகிட்டே இருக்கும் சீல் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி களத்தில் பார்க்கும்போது இந்த பாக் இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பக்கம் கொஞ்சம் வீங்கி இருக்கும் கொஞ்சம் கலர் கூட சேஞ்சாக இருக்கும் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும் இந்த பாகத்தில் ஏன்னா அங்கே பஸ் இருக்குது இப்போது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி எல்லா இன்வெஸ்டிகேஷனும் செய்வோம் பிளட் இன்வெஸ்டிகேஷன் ரீனல் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு செய்வோம் அதுக்கப்புறம் ஒரு சிடி ஸ்கேன் எடுப்போம் தலையும் கழுத்தும் சிடி ஸ்கேன் எடுக்கணும் வித் கான்ட்ராஸ்ட் ஸ்பெஷல் டை போட்டு எடுப்போம் அதில் ஏட்ரமுக்கு உள்ளேயும் இதுக்குள்ளேயும் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வரும் மேஸ்டாய்டுக்குள்ளேயும் இங்கே கழுத்தில் இந்த பக்கம் சீல் இருக்குன்னு வரும் அப்போது சிட்லீஸ் ஆப்சஸ்ன்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி காதோட டெஸ்ட்டு எவ்வளோ கேட்குது எவ்வளோ கேட்கலன்னு காதோட ஹியரிங் டெஸ்ட்டு செய்யணும் காது வர சீல் எடு டெஸ்ட்டு அனுப்பணும் பஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் எதுக்கு எந்த பேக்டீரியான்னு தெரியணும் அதோட எகெயின்ஸ்ட்டாக எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிடும் இப்போது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி ஐவி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மூணு நாளில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட்னால் என்ன காய்ச்சல் கம்மியாகிடுச்சு நோயாளி நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்க காதுலேருந்து வந்த சீல் கம்மியாயிருச்சு அதே மாதிரி இந்த தடுப்பும் கம்மியாயிருச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா ஐவி ஆன்டிபயாட்டிக்கில் குணப்படுத்திடலாம் இல்லை மூணு நாளுக்குள்ள அதுக்கு மேலே இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது காய்ச்சல் ஏறிட்டே போகுது காதில் வந்த சீல் நிற்க மாட்டேங்குது இங்கே தடுப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா ஆப்ரேஷன் செய்யணும் என்ன ஆப்ரேஷன் செய்யணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மேஸ்டாய்டுக்குள்ளே தான் ப்ராப்ளம் இருக்குது அப்போ காதுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி அந்த மேஷ்ராய்ட் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி என்னென்ன இன்ஃபெக்ஷனுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அதே மாதிரி இயர் ட்ரம்க்கு பின்னாடி எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதுவும் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் கழுத்தில் மேலே இந்த பக்கம் இன்ஃபெக்ஷன் சீல் இருக்கிறது செப்பரேட்டாக ஒரு இன்செஷன் போட்டு அது சீலெல்லாம் எடுத்து ஒரு ட்ரெயின் வச்சுருவோம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மூணு நாலு நாள் ஆன்டிபயோட்டிக் ஐவி ஆன்டிபயோட்டிக் போகும் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பத்து நாளைக்கு இருந்து பத்து இருந்து ரெண்டு வாரத்துக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம் ஓரல் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம் அதே மாதிரி டெய்லி ஏர் கிளீன் பண்ணுவோம் காதில் ட்ராப்ஸ் போடுறதுக்கு சொல்லுவோம் மூணு துள்ளி காலையிலும் மூணு ட்ராப்ஸ் மத்தியானம் மூணு ட்ராப்ஸு நைட்டில் கொடுப்போம் காதில் போடுறதுக்கு ட்ராப்ஸும் கொடுப்போம் வலி இருந்தால் சாப்பிட்றதுக்கு மருந்தும் கொடுப்போம் இதுதான் சிட்டி சிட் சிட்லீஸ் சொல்கிறது சொல்கிறது இன் ஷார்ட்